உன்னை அடிச்சவனையும் ஜெயிக்க வைக்குவேன். நான் நினைச்சால் உன்னையும் தோல்வி அடைய செய்வேன். வெற்றி தோல்வியை தரக்கூடிய அதிகாரம் என் கையில் இருக்கே தவிர முகமதே உன் கையில இல்லை. எதை காட்டுது இது? முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லாத அதிகாரம் சாகுல மீது இருக்குதா? முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லாத அதிகாரம் ஏர்வாடி இப்ராஹிமுக்கு இருக்குதா? முகமது நபிக்கு இல்லாத ஒரு அதிகாரம் அஜ்மீர் ஹாஜாவுக்கு இருக்குதா? காட்டுபாவாவுக்கு இருக்குதா? சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான், அதிகாரத்தில் உனக்கு பங்கே கிடையாது, எல்லாம் நான் தான் செய்வேன், எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ டிசைட் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் எதிரிகளால் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். என்ன செய்ய முடிந்தது? ஊர்ல வச்சு அடிச்சாங்க, ஏதாவது செய்ய முடிஞ்சா? சொத்துக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, என்ன மாதிரி பண்ண முடிஞ்சா? ஊரை விட்டு வெளியிட்டு அடிச்சாங்க, ஓடத்தான் முடிஞ்சு. தாய் கூட போய் பிரச்சாரம் பண்ணாங்க, அடி வாங்கத்தான் முடிஞ்சது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல